உள்ளாட்சி அரசு செய்தியால் விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் கள்ளுக்கடையை திறக்க வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், எல் முருகன் மறுபடியும் ராஜ்யசபா உறுப்பினராக போட்டியிடுகிறார் என பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அது எங்களுக்கு சந்தோஷத்தை அளித்துள்ளது. மத்திய பிரதேசம் தமிழகம் என அவரது பணி சிறக்கட்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலமுறை உயர்த்தப்பட்டது. 1952 முதல் 1967 வரை ஒரே நேரத்தில் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்றது. இதுவரை 91 முறை மாநில ஆட்சிகள் கலைக்கப்பட்டது. அதில் 50 முறை இந்திரா காந்தி ஆட்சிகளை கலைத்தால் தேர்தல் நடத்தும் நேரம் மாறியது. ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் வரவேற்று எழுதியுள்ளார். ஸ்டாலின் தனது தந்தையின் புத்தகத்தை படிக்கவில்லையா? இப்போது இல்லையென்றாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்காலத்தில் வரும். 2024 ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவதற்கான சாத்திய கூறுகள் குறைவு. மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகமாக வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். முருகன் ஐயா அவர்களை நாங்கள் யாரும் வந்து நீலகிரியில் நீங்க போட்டிடுங்கன்னு சொல்லவில்லைங்க. முருகன் ஐயா அவர்களுக்கு நீலகிரி தொகுதியை நீங்கள் தயார்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி, இந்த தொகுதிக்கு நம்முடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, கோயம்புத்தூருக்கு இருக்கிறாங்க, பொள்ளாச்சிக்கு இருக்கிறாங்க. ஸோ அவருடைய தொகுதி நாங்கள் என்ன கட்சியிலிருந்து முருகன் அவர்களுக்கு ஐயாவை கொடுக்கணுமோ அந்த பணியை செஞ்சு தொகுதியை தயார்படுத்தினாங்க. சுற்றுப்பயணம் போகணும், மக்களை சந்திக்கணும். மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீலகிரிக்கான வேட்பாளர் தயாராக இருக்கிறாங்க. எல்லா ஊர்களுக்கும் தயாராக வைத்திருக்கின்றோம். அவங்க அந்தந்த பொறுப்பை செய்யணும். முருகனையா அவங்க பொறுப்பை செஞ்சுட்டாங்க. இப்பவும் முருகனையா அவர்கள் தொடர்ந்து நீலகிரி பாராளுமன்றத்தில் சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. ஏன்னா நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு முருகன் ஐயாவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை தமிழ்நாடு முழுவதும் பார்ப்பீங்க, நீலகிரியில் ஸ்பெஷலாக இன்னும் அதிகமாக பார்ப்பீங்க. டெல்லி வந்து செயற்குழு மீட்டிங் அதான் போதுங்கண்ணா, அது ரொட்டீன் மீட்டிங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கும் கூடாது, பிரதமர் இருக்காங்க. மற்றபடி கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த நேரத்தில் அறிவிக்கணும், எப்படி நம்முடைய தன்மை இருக்கோ அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கு, சரியான நேரத்தில் அதை அறிவிக்கிறோம். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மினிமம் எம்எஸ்பிக்கு வந்து லீகல் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு கையெழுத்து அதை தான் போடுவோம்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசணும், தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. ஏன்னா இது வந்து மக்களுக்கு வந்து உண்மையாலுமே தெரியணும். ஆனால் இன்னைக்கு வந்து சில விவசாய நண்பர்கள் வந்து நாங்கள் டெல்லியை நோக்கி போகிறோம், இது புதுசில்ல, விவசாய சட்டத்திற்கும் டெல்லியை நோக்கி வரணும்னு வந்தாங்க. அப்புறம் செங்கோட்டையில் போய் ஒரு கொடி ஏற்றினாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவிலே குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது 2 அல்லது 3 விவசாய பொருட்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நாம 22 பொருளை கொண்டு போயிருக்கோம். அதாவது 9 ஆண்டுகால ஆட்சியில 22 பொருளுக்கு மேல குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதுவும் எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பரிந்துரையின்படி 50% காஸ்ட் பிரைஸ் பிளஸ் 50%, அதாவது 150% உற்பத்தி விலை, அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை. இன்னைக்கு விவசாய நண்பர்கள் என்ன கேட்கறாங்க, எல்லா பொருளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை சொல்லுங்க, சட்டத்தில் போடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்திய அரசினுடைய ஆனுவல் பட்ஜெட்டு 45 லட்சம் கோடி. நான் இந்த நம்ம பிப்ரவரியில் போட்டிருக்கிற பட்ஜெட்டு 45 லட்சம் கோடி. இப்போ குறைந்தபட்ச ஆதரவு விலையை நீங்கள் சட்டமாக கொண்டு வந்தால் அதற்கு மட்டும் 40 லட்சம் கோடி தேவைப்படும். ராகுல் காந்தி அவரெல்லாம் படிக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமே. ஆனால் 40 லட்சம் கோடி தேவைப்படும். 45 லட்சம் கோடி தான் உங்களுடைய வருஷத்துக்கான பட்ஜெட். குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டமாக கொண்டு வந்தீங்கன்னா 40 லாக் கரோர். ஸோ இதே ராகுல் காந்தி அன்னை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது விதர்பால காலகண்டியில் வேற வேற பகுதியில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருந்த பொழுது எங்கே போனாங்க? இன்னைக்கு விவசாயிகளுக்கு, விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் கௌரவ நிதியிலிருந்து ஒரு ஒரு திட்டமும் பார்த்து பார்த்து, இன்னைக்கு 1 ஹெக்டருக்கு யூரியா சப்சிடி மட்டுமே 8,909 ரூபா. எவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம், பிரணம் திட்டம் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அதனால் மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியும், விவசாயிகளோடு இருக்கும். நம்முடைய 2 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, பியூஷ் கோயல் அவர்களும் அர்ஜுன் முண்டா அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. விவசாய அமைச்சர் திரு முண்டா அவர்களே 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் தீர்வு இருக்கணும், விவசாய பெருமக்களோடு இருக்கும் நம்ம எப்பொழுதுமே. தொடர்ந்து 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய குரூப்பே சும்மா சும்மா டெல்லிக்கு வந்தால் என்னென்ன அர்த்தம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்த நேற்று விவசாய நண்பர்கள் டெலிகாம் டவர் மேலே திருச்சியெல்லாம் போனாங்க. அந்த விவசாய நண்பர்கள்ட்ட நான் கேட்குறேன், குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்தரன் திமுக சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில்?
ஒரு குவிண்டலுக்கு ஒரு டன்னுக்கு கரும்புக்கு நெல்லுக்கு சொன்னாங்க. அதையே எடுத்து போராட மாட்டாங்க. திமுக தேர்தல் வாக்குறுதி 66 நம்பர் 68 நம்பர் ரெண்டையும் படித்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் 66 68 மரச்செக்கு எண்ணெய், அதை பற்றியும் பேச மாட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில விவசாய குரூப்புகளுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் கண் ஓப்பன் ஆகும். நானும் விவசாயி தானே, எங்களுக்கு இல்லாத வக்கறையா, நாங்களும் விவசாயி தான். சும்மா அந்த விவசாய நண்பர்கள் இப்போ கிளம்பி வந்து நான் டவர் மேலே ஏறுறேன், நான் வந்து திருச்சியில் ரோட்டை பிளாக் பண்ணுவேன், நான் வந்து அப்படி பண்ணுறேன்னா, நீங்கள் உண்மையாலுமே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் கள்ளுக்கடையை திறப்போம். திமுக தேர்தல் வாக்குறுதி 66 68 செயல்படுத்த வைப்போம். திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி சொன்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துவோம், அதை பற்றி பேச மாட்டீங்க. ஆனால் இவர்கள் ஹரியானா டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு இங்கிருந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 40 லட்சம் கோடி பட்ஜெட்டில் இருக்கிற 45 லட்சம் கோடியில் 40 லட்சம் கோடி விவசாய பெருமக்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டமாக நீங்கள் இயற்றிவிட்டால் எப்படி இந்த நாடு வளர்ச்சி பாதையில் போகும்? விவசாயிகளும் வேண்டும், விவசாயிகள் தான் ஃபஸ்ட்டு, தொழிற்சாலைகளும் வேண்டும், ரோடு வேணும், ஹாஸ்பிட்டலும் வேணும், சுகாதாரம் எல்லாம் வேணும். அதனால் நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம், மார்க்கெட் இன்டர்வென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு, இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். சின்ன வெங்காயத்துக்கு வந்து ஏற்றுமதி தடை வேணுமா, இறக்குமதி பண்ணணுமா, எல்லாம் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஒரு விவசாய பொருளுக்கு பிரச்சனை இருக்கோ அப்பப்போ மத்திய அரசு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். அதே நேரத்தில் சட்டமாக இயற்றுவது என்பது இயலாது என்பதை விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் பொறுமையாக அமர்ந்து பேசுகிறார். ஆனால் உள்ள பாலிடிக்ஸ் வந்தால் எப்படின்னு சம்மந்தமே இல்லாத ராகுல் காந்தி எங்கேயோ இருந்து ஜம்ப் அடிக்கிறார். 40 லட்சம் கோடிக்கு நான் கையெழுத்து போடுவேன். ஆனால் ஆட்சிக்கு வராதவங்க என்ன வேணாலும் சொல்லானே, ஆட்சிக்கு வரப்போகிற நாம் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அளந்து பேசணுமில்லண்ணே. ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த 60 நாளைக்கு என்ன வேணாலும் பேசுவார், ஆனால் ஆட்சி இல்லாமல் இருக்கும், ஆட்சி இல்லாமல் இருக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது திமுக காங்கிரஸ் மாதிரி பொய்யான வாக்குறுதி நம்ம கொடுக்க போகிறதில்லை. என்ன முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம், அது எப்படி செயல்படுத்துவோம் என்பதையும் சொல்லும். இதே நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டமாக கொண்டு வந்தால் 40 லட்சம் கோடி தேவைப்படும். மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை நான் அப்போ வரி போடலாமண்ணே, வரி போடுவோமா? 40 லட்சம் கோடி எப்படி வருது? வரியும் போடக்கூடாது, நமக்கு பிரச்சனை, வரியும் போடக்கூடாது. வர்ற வரியில் பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணணும். ஃபிஸ்கல் டெபிசிட்டு 3.64 தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே வரியை போடணும். பணவீக்கம் அதிகமாகக்கூடாது, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வைக்கணும். எப்படிங்க என்ன முடியும்? ஆனால் விவசாய பெருமக்களும் பெருந்தன்மையான விவசாய பெருமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், 2 கரம் கூப்பி வேண்டுகோள், பெருந்தன்மையாக நீங்கள் நாட்டை பார்க்கணும். எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும். திரும்ப நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு போகிறது, டெல்லியை சுற்றி அடைச்சி வைக்கிறது, டென்ட் போட்டு அங்கேயே தங்குறது, இது எத்தனை பேர்த்துக்கு தொந்தரவண்ணே, எத்தனை பேர்த்துக்கு தொந்தரவு? பிப்ரவரி 14 1998 குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர்ல நீங்க யாரும் மறக்க மாட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா பத்திரிகை நண்பர்கள் வேறு மாதிரி கேள்வி கேட்டாலும் கூட கோயம்புத்தூரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க அதை உணர்ந்தவங்க. இது வந்து லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், லிவ்டு ரியாலிட்டியா. அன்னைக்கு வந்து 68 பேர் இறந்தாங்க, 57 பேர் உடனடியாக இறந்துட்டாங்க, 250 பேர்த்துக்கு மேலே காயப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. அது வந்து 2009 திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 9 பேர்த்த விடுதலை பண்ணாங்க. இன்னைக்கு 16 பேர்த்த விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக கங்கணம் கட்டி கொண்டு சுற்றுறாங்க. அதுவும் குறிப்பாக 2021 பிறகு ஒரு நீதியரசர் கமிஷனை போட்டு கமிஷன் சொல்லிட்டாங்க, அதனால் விடுதலை பண்ணுறோம். அண்ணா அக்டோபர் 2023 சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இவர்களுக்கு பெயில் கிடையாது, இது கிரேவஸ்ட் ஆஃப் கிரேவ் அஃபென்ஸ்னு சொன்னாங்க. அதன் பிறகு அந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் பெயிலில் போய் மறுபடியும் பெயில் எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க. அதனால் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கன்விக்டட் கிரிமினல்ஸை எந்த காரணத்திற்கும் வெளியே விடக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. இதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய அபாயம், ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி தானே என்ஐஏ 5வது ரைடு பண்ணுறான், அரபிக் காலேஜு, மெட்ராஸ் அரபிக் காலேஜ், கோயம்புத்தூர் அரபிக் காலேஜெலாம் ரைடு பண்ணி இன்னொரு 4 பேர்த்த கைது பண்ணுறாங்க, சார்ஜ்ஷீட் 3 போட்டிருக்காங்க, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்னும் அபாயத்திலிருந்து தப்பிக்கலை. ஆனால் சில அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்கிறாங்க. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். இன்றைக்கு சாயந்தரம் ஆர்எஸ்புரத்தில் இதை பற்றி இன்னும் விலாவரியாக நாங்கள் பேச போகிறோம். எம்ஜிஆர் ஐயா போஸ்டரில் பார்க்குற மாதிரி, எம்ஜிஆர் ஐயா வந்து போஸ்டரில் பார்க்குற மாதிரி.
எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டரில் பார்த்தா எப்படி இருக்கும், அது போல் பார்த்தா இருக்கும். ஆனால் அன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு, நானே இந்த கொத்தடிமைகளுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு. 80 வயசு ஆச்சு, 82 வயசு ஆச்சு. அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கோயம்புத்தூரில் சொல்கிறாரு, உற்சவர் மூலவர்கள் பார்த்தீங்களா, அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து மூலவர், இவர் வந்து உற்சவர்னு என்ன அர்த்தம், ஸ்டாலின் ஐயா ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு 2024 கழித்து விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டால் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. அதனால் இது எல்லாமே தமிழகத்தில் எப்படி இருக்குனாங்கன்னா, இந்த கொத்தடிமைகள் வந்து இன்றைக்கி ஜால்ரா கோஷ்டிகளாக மாறி இருக்கிறாங்க. எம்ஜிஆரை பார்த்தோம் அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா, புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சி சினிமா துறையில் கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா, எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் இருக்க போது. அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன, கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடிக்க போய் அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் மந்திரி ஆகி, ஸோ ஏதாச்சும் 1% கம்பேரிசன் இருக்கானே, 1% கூட கம்பேரிசன் இல்லை. அதனால் நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டரில் பார்க்க ரசித்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சுக்கிட்டு. மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பதற்கு கடந்த 2 நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பேரிசன்லாம் இன்றைக்கி வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கு. ஏங்க தலைவா, நீங்கள் வேறு இருக்கிறதாலேயே செய்ய முடியாமல் சொல்லிட்டு மட்டுமே, இன்றைக்கி கட்சி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணி எல்லா இடத்துக்கும் போங்க, பிரச்சாரம் பண்ணுங்கள், கட்சியை தயார் பண்ணுங்கள், இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேறு எதுவும் என்னுடைய இதில் இல்லை. அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் எவ்வளோ தலைவர் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் போட்டி போட்டு மக்களுக்கு இங்கே பணி செய்வதற்கு எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க, உழைப்பை போடுவதற்கு காத்திருக்கிறாங்க, சேவை செய்வதற்கு காத்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், நல்ல வேட்பாளர்களை கொடுக்குறோம், மக்கள் நல்ல வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, மோடி ஐயாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பின்னாலிருந்து வேலை செய்வதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன், சேவகனாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் கட்சியினுடைய முடிவு பண்ணலாம். இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள், சட்டப்பேரவையினுடைய சபை நடவடிக்கையை லைவ் பண்ணுவோம்னு சொன்னாங்களே இல்லையா, இப்ப உயர் நீதிமன்றத்தில் போட்ட கேஸ்ல போய் சொல்லிட்டாங்க லைவ் பண்ண மாட்டோம், டிலேடா பண்ணுவோம். அப்புறம் எதுக்கு நீங்கள் லைவ் பண்ண மாதிரி, ஏன்னா லோக்சபாவில் லைவாக வருது, லோக்சபாவில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி தும்புனா கூட நம்ம பார்க்குறோம். சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த 2 நிமிஷம் விடல் என்ன தப்பு, அது என்ன உரிமை மீறல், கவர்னர் என்ன நடந்திருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கவர்னர் அவருடைய எக்ஸ்தல தளத்தில் போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம், அது என்ன உரிமை மீறல் பார்த்துடலாம். அப்போ லோக்சபாவில் மட்டும் ஒளிச்சொலிச்சு போடுறாங்களா, லோக்சபா ராஜ்யசபா 24/7 டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும் பொழுது இங்கே தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வரமாட்டேது, ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க, எதிர்கட்சி பேர பேசுறது போடுறது இல்லை, பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறது இல்லை, இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ணுற ஸ்டண்ட்டுங்கண்ணா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டாக சொல்லிடுறேன், இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி சொல்லிடுறேன், தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் மெம்பரை விட மோசமான உடன்பிறப்பாக இருக்கார், அதனால தான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது. அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, இதில் உரிமை மீறலுக்கெல்லாம் 1% கூட இல்லை, அவங்க சும்மா பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிரதமருடைய வருகை பல்லடத்திற்கு நாங்கள் தேதி அறிவிக்கிறோம்ண்ணே, ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும், ஏன்னா பிரதமருடைய வேறு ஸ்கெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் சொல்கிறோம். நிறைய மாற்றுக் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நிறுவனத்துக்கு தயாராக இருக்காங்க, சில பேர் சென்னையில் இணைய போகிறாங்க, வருகின்ற காலத்தில் டெல்லியில் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி இணைவாங்க. ஸோ பிரதமர் அவர்கள் வரும்பொழுது நிறைய இணைந்த தலைவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ணன் நாங்கள் யாரையும் ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிடலண்ணே, விருப்பப்பட்டு யாரெல்லாம் வருகின்றார்களோ பாரதிய ஜனதா கட்சியில் நினச்சிக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி வளரல, யாருமே சேரலிங்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளருது சேர்றாங்கன்னு என்ன சொல்கிறாங்க, எங்கள் கட்சியிலும் தூக்குறீங்கிறாங்க. ஆனால் நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிரியில் முதல்ல இருந்து நான் சொல்கிறேனே,
பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையோடு வளர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. ஒரு கட்சியை வீக்கன் பண்ணி ஒரு கட்சியை உடைச்சி நான் ரெண்டு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போகாது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அடுத்து இணையக்கூடிய பட்டியல், இந்த முதல் பட்டியலில் யார் இணைஞ்சாங்களோ இதை விட அதிகமாக இருக்கும். வருகின்ற காலத்தில் விரைவில் பார்ப்போம். அவங்க தலைவருக்கு வயசு என்ன? எஸ்பி வேல்மணி என்ன, சில பேர்த்தோட நாமம் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க, அடுத்த முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர்ங்கிறாலே வயசு என்ன? என்னை பற்றி எல்லாம் திட்டி திட்டி பேசுகிறாங்கல்ல திண்டுக்கல் சீனிவாசன், வயசு என்ன? அண்ணே, அவங்க கட்சியில் இருக்கிற தலைவரையே வேல்மணி எனக்கு கேவலப்படுத்துன்னு முடிவு பண்ணிட்டாரா? அவருக்கு என்ன இபிஎஸ் அண்ணன் மேலே கோவமா? அவங்களாம் 18 வயசு இளைஞர்களா? பாரதிய ஜனதா கட்சியில் யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வயது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை விட 90% வயது குறையுது. அதனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா உள்ள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பாங்கன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு கல் எடுத்து வெளியே எறியக்கூடாது. அவர்களுடைய கண்ணாடி கூண்டு தான் முதல்ல உடையல. வேலுமணி அண்ணன் மீது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மரியாதை இருக்கு. ஆனால் அவங்க கட்சியிலேருந்து இணைஞ்சவங்களை நான் இணைஞ்சவங்க யாரையுமே ஏடிஎம்கேவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண விடலையாண்ணா. எங்களுடைய தனித்தன்மை என்னென்னா, ஒருத்தவங்க கட்சியில் இணையிறாங்கன்னா அவங்க வந்த கட்சியிலேருந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண நாங்கள் அனுமதி கொடுப்பது கிடையாது. அது உங்களுடைய கடந்த காலம், நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கீங்க. அவங்க 18 பேர்த்தில் ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சு ஏடிஎம்கேவை திட்டுங்கன்னு யாராவது சொன்னோமா? இதே பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து யாராச்சும் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள போய் உட்கார வச்சு அவங்க பக்கத்தில் 2 பேர் உட்கார்ந்து பூச்செண்டு கொடுத்து அண்ணாமலை விட்டு அண்ணாமலை இப்படி திட்டம் எழுதி கொடுத்து அதை எப்பொழுதும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த கட்சியில் பயணம் பண்ணி ஒரு வெளியே வந்து அந்த கட்சியை நம்ம திட்டோம்னா நம்ம கட்சியில் எப்படி இருப்பாங்க? அது என்னுடைய கொள்கை. அதனால் வெளியே வந்தவர்கள் மிக கண்ணியமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கண்ணியமான அரசியல் செய்யும் பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் இவர்களை பற்றி இது போன்று தவறாக சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அண்ணன், இது ரொம்ப கடுமையான தண்டனங்கள். ஏன்னா கேரள அரசு வந்து நம்ம நாளைக்கு முன்னாடியே நம்ம குறைக்க போகிறோன்னு ஒரு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு குறைச்சாச்சு. இன்றைக்கி 2 ரூமர் ஓடிட்டுருக்கு. ஒன்று, கேரள அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுத்தாங்களா கார்ப்பரேஷன்லேருந்து? கேள்வி நம்பர் 1, எனக்கு தெரியாது, பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் சொல்லணும். 2வது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் பல காலத்தில் எப்போதும் பிரச்சனை இல்லாமல் திருவாணிக்கு வந்த தண்ணி இன்றைக்கி ஏன் வரல திருவாணியிலிருந்து? 3வது, கேரள திருவாணி பகுதியில் செக் டேம் கட்டுறதுக்கான நடவடிக்கை பல ஆண்டு காலமாகவே பேசிகிட்டு இருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதை பற்றி தமிழக அரசு வாய் திறக்காதது எதற்காக? இவர்களை பொறுத்தவரை பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகள் இன்ட்ரெஸ்ட்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. கம்பம் போங்க, மதுரை பக்கம் போங்க, முல்லை பெரியார் பிரச்சனை, இங்கே வாங்க திருவாணி பிரச்சனை. அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி கீழே போங்க, அங்கேயும் பிரச்சனை. ஸோ எல்லா இடத்திலும் கூட ஒரு இந்தி கூட்டணி இருக்க வேண்டும். அதற்காக கஷ்டமான கேள்வியை நாங்கள் கம்யூனிஸ்ட்டை பார்த்து கேட்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சஃபர் ஆக போகிறது கேரளா மக்கள். அதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மக்களுக்கு இது போன்ற ஒரு அரசு வேண்டாம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய கடுமையான கண்டனங்கள். கேரள அரசுக்கு நிறுத்துவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. தொடர்ந்து தண்ணி கொடுக்கணும், அதான் எங்களுடைய நிலை. எதுவும் பேச மாட்டாங்கன்னா எதுக்குன்னே பேசுவாங்க? இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்குன்னே பேசும்? அவங்க எதுக்குன்னே பேசுவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி 2 சீட்டை 3 சீட் ஆக்கலாமா? இப்போ கோயம்புத்தூர் சீட்டே கம்யூனிஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல. அதனால் அவங்க இந்த நேரத்தில் எழுத்து பேசி அந்த சீட்டு கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிறதே கோயம்புத்தூர், திருப்பூர், நாகப்பட்டினம், மதுரை எழுத்து பேசி 4 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசி அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் நல்ல கண்ணையா இருக்கும் போது, நல்ல கண்ணையா காலத்தில் மக்கள் பிரச்சனையை பேசினா அது ஒரு தனி கம்யூனிசம், அது ஒரு அற்புதமான கம்யூனிசம், மக்களுக்காக போராடினவன். இவங்கெல்லாம் கமர்ஷியல்னு திமுக அக்கௌண்ட்லேருந்து மணி டிரான்ஸ்ஃபர் எங்கண்ணே, அப்புறம் எலெக்ஷன் டைமில் சீட்டு பேரம். அதனால் இவர்கள் வந்து சிறுவாணி பிரச்சனையை பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு. பார்ப்போம். எத்தனை கேள்வி கேட்குறீங்கண்ணா, எக்கனாமிக்ஸு, பாலிடிக்ஸ், ஜாகிரபி. அண்ணே அண்ணே, மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தனி பிரிவு ஆரம்பிப்பதற்காக ஆலோசனை இருக்கின்றோம். ஏன்னா நம்ம யாத்திரையில் போகும்பொழுது நிறைய பேர்த்தினுடைய கஷ்டத்தை பார்க்கும்பொழுது மாற்றுத்திறனாளிகளுடைய கஷ்டத்தை தான் அதிகமாக பார்க்கணும். எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னென்னா, ஒரு வண்டி மொபிலிட்டி, அரசு பேருந்தில் ஏறுவது இறங்குவதிலிருந்து, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் ரேம்ப்லிருந்து, இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கோட்டா பர்சன்டேஜ் ஒரு அரசு வேலையிலிருந்து, அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு தனி பிரிவு ஆரம்பிக்கக்கூடிய ஆலோசனை இருக்கும். இன்சென்சிட்டிவ், ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றல. மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் எதுவும் செய்ய போவதில்லை. அதற்கு எங்களுடைய காலம் வந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் தமிழகத்தினுடைய முதல் குடிமகனாக நாங்கள் அறிவிப்போம். மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் யார் இருக்காங்கன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுன்னா அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதல் குடிமகன். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் ஃபர்ஸ்ட் அக்சஸ் அவங்களுக்கு, ரிசோர்ஸ் அவங்களுக்கு, பார்க்கிங்லேருந்து அவங்களுக்கு முதல்ல, பேருந்திலிருந்து முறையாக அதை பண்ணணுங்க. ஏன்னா இந்த யாத்திரையில் கண்கூடாக பார்க்கின்றோம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கடைசி கேள்வியாக முடிக்கலாங்க. ஆனால் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. அவர் சொல்றதுங்க திருமணம் ஆயிருக்கு. இல்ல இல்ல, அவரு அவர் சொல்றது நாடக காதல் வந்து திமுக காங்கிரஸ் ஆனா இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வாழ்த்து இருக்கேன். அவர்களுக்கு பிடித்த ஆணோ பெண்ணோ நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம், அதனால எல்லாம் நல்லா இருக்கட்டும். அதுல எந்த எங்களுக்கு எப்பவும் ஆட்சேபனை கிடையாதுன்னா அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அதனால் அன்பான வேண்டுகோள்னா திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது. மோடி ஐயா பிஜேபி மாதிரி உங்க காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன். நன்றி.